الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى أَنْشَانِ حبيبه تعظيما وتكريما أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد الذي قرنت البركه بذاته ومحياه وتعترت العظالم بطيب ذكره ورياه رب اشرح لي صدري ويسر لي امري وحلل عقده من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم سروا சர்வ வல்லமைகளும் உரித்தான அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா ஒருத்தவனுக்கே ஆகுக இன்னும் சலாத்தும் சலாமும் சர்தாரே ஆலம் ஈருலகத்தென்றல் மக்கத்து ராஜாவாம் மதினத்து ரோஜாவாம் மதீனாவில் தவழும் மக்கத்து முழுநிலவாம் நம் உயிரிலும் உயிரான உயிருக்கும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலிஹஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை எப்படியே வழுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் இன்னும் தாபேவின்கள் தபா தாபேவின்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவுலியாக்கள் இறைநேசர்கள் நல்லடியார்கள் குறிப்பாக நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள் இன்னும் இம்மஜிலி சிலை நம் மனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய வற்றாத சலாத்தும் சலாமும் என்றென்றும் குறைவின்றி குன்றாமல் நிறைவாக நிகழட்டுமாகுக ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் என்று அவனிடத்திலேயே பிரார்த்தித்த வண்ணமாக அவனுடைய உதவியை ஆதரவு வைத்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாமு வலைக்கும் வரஹமதுல்லாஹி வபரகாத்து அல்லாஹுடைய மகத்தான பேரொருள் சங்கை மிக்க இம்மஜிலி சிலே நம்மையெல்லாம் அவனே இங்கு ஒன்று சேர்த்திருக்கின்றான் அவனைப் பற்றி பேசுவதற்கும் அவனை அறிந்து கொள்வதற்கும் அவனே நமக்கு அருள் புரிந்திருக்கின்றான் அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ஹம்தன் கசீரன் தொய்யபம் முபார்க்கு மாஷா அல்லா அனைத்து மாணவர்களும் தங்களுடைய திறமைக்கேற்ப தங்களுடைய தகுதிகளை வெளிப்படுத்துனீங்க அல்லாஹ் வெளிப்படுத்த செஞ்சான் ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறப்பான முறையில் தங்களுடைய தலைப்புக்கு ஏற்றவாறு தங்களுடைய மொழிகளில் சிறந்த பயானை நிகழ்த்தினீங்க அல்லா நிகழ்த்த செஞ்சான் அங்கு போர்டில் ஹசரத் சொன்ன மாதிரி உலக சாதனைகள் யோகாவில் படைத்த அந்த மாதனவர்களுக்கு அல்லாஹூ தாலா மெம்மேர்களும் அவங்களுக்கு இது போன்ற சாதனைகளை புரிவதற்கு அருள் புரிவானாக ஆமி யார் அப்பால் அன்பிற்கினியவர்களே அல்லாஹு ஜல்ல ஷானு தாயா மனிதர்களுடைய மாண்புகள் குறித்தும் அவர்களுடைய சிறப்புகள் குறித்தும் பொருண் இடிய பல்வேறு இடங்களில் அல்லாஹு தாலா பறைசாட்டுகின்றான் எந்த ஒரு படைப்பையும் நாம் இவ்வளவு அழகாக படைக்கவில்லை ஆனால் இந்த மனித படைப்பை தான் திட்டமாக நாம் மிக மிக அழகான அமைப்பில் படைத்திருக்கின்றோம் அப்படின்னு அல்லாஹாலா சொல்லி காட்டுறான் இந்த உலகத்தில் எண்ணிலடங்காத படைப்பினங்கள் இருக்குது குறிப்பாக நம்ம ஜீவராசிகளை எடுத்துப்போமே ஊர்வன நடப்பன பரப்பனை நீந்துவன இந்த படைப்பினங்களில் அல்லாவுத்தாளா மனிதர்களை மிக 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 அழகான முறையில் வேறுபடுத்தி காட்டுறோம் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மையப்படுத்தி சொல்கிறதா இருந்தால் அண்ணாசு பில் லிபாஸ் மக்கள் ஆடைகளை கொண்டு தான் அவர்கள் அறியப்படுகின்றார்கள் இந்த உலகத்தில் எந்த பறவையாச்சும் சட்டை போட்டு பார்த்துருக்கோமா எந்த சிங்கமாச்சும் ஃபேண்ட் போட்டு பார்த்துருக்கோம்மா எந்த மீனாச்சும் வந்து நல்ல சூப்பரான டிப்டாப்பான ட்ரெஸ் போட்டு பார்த்துருக்கோமா கிடையாது எந்த படைப்பினங்களுக்கும் அல்லாஹூ தாலா அப்பேற்பட்ட அந்த வெட்க உணர்வை தரலை மனிதர்களுக்கு தான் தந்திருக்கிறான் மனிதர்களுக்கு அதை கொடுத்து அல்லாஹு தாலா அழகுபடுத்தியிருக்கான் அதனால் அண்ணா பின் பாஸ் மக்கள் ஆடைகளை கொண்டே அறியப்படுகின்றார்கள் இன்னும் அல்லாஹு தாலா சொல்கிறான் கரம் நாம் பண்ணி ஆதம் ஆதமுடைய மக்களை தான் நாம் சங்கை செஞ்சு வச்சிருக்கிறோம் அவங்கள கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறோம் அவங்களுடைய மகத்துவத்தை நாம் உயர்த்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னு அல்லாவத்தால சொல்லி காட்டுறான் நம்முடைய வெளிரங்க பார்வையில் பார்த்தா மனிதனை விட மிகவும் சக்தி பெற்ற படைப்பின்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்யுது யானை உடைய பலம் மனிதனுக்கு கிடையாது சீட்டா சிறுத்தை உடைய வேகம் மனிதனுக்கு கிடையாது எறும்பு அதனுடைய சுறுசுறுப்பு மனிதனுக்கு கிடையாது கழுகு அதனுடைய கூரிய பார்வை மனிதனுக்கு கிடையாது இப்படி ஒவ்வொன்றே நாம் சொல்லிக்கிட்டு போகலாம் இருந்தாலும் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹு அந்த எல்லா படைப்பினங்களை காட்டிலும் மனிதனுக்கு ஆக உயர்ந்த ஒரு தரஜாவை கொடுத்துருக்குறான் இதற்கு உதாரணமாக ஒரு படிப்பினை நிகழ்வை சொல்கிறதா இருந்தால் ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான் மலையில் வந்து மலை அடிவாரத்தில் தன்னுடைய கோடாரியால் குடஞ்சி அவன் வந்து கூலி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் கூலி தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கான் மலையை உடைச்சி அதில் இருக்கக்கூடிய கருக்கல்லாம் எடுத்து என்ன செய்கிறான் அந்த கூலி தொழிலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான் அவனுடைய முதுகில் சுளீர்னு வெயில் அடிக்கிது எப்படிங்க அவனுடைய முதுகில் சுளீர்னு வெயில் அடிக்கிது அந்த உச்சி வெயிலில் வேர்வு சிந்து அவன் உழைக்கிறான் கிடைக்கிற காசு கால் வயிறை நிறைக்கக்கூடிய கஞ்சி குடிக்கிற அளவு தான் இருக்குது என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு விரக்தி ஆயிடுறான் இந்த வெயிலும் நம்மளை போட்டு வாட்டி எடுக்குதே இந்த சூரியனும் நம்மளை ஒரு வழி பண்ணிடுதே அப்படின்ட்டு அவன் வருத்தப்பட்டு இருக்கும் போது டக்குன்னு அவனுடைய சிந்தனையில் ஒரு எண்ணம் தோன்றுது நாம் பெசாட்டு சூரியனாக மாறினா என்ன நாம் பெசாட்டு சூரியனாக மாறினா என்ன அதுதான் நம்மளை போட்டு பிழிஞ்சு எடுக்குது சூரியனை மாறினா நம்ம வந்து இந்த பூமியை விட்டு அப்பாற்பட்ட ஒரு படைப்பாயிருவோம் இருவோம் பூமியை விட்டு நீங்கிருவோம் நமக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது சூரிய குடும்பத்திலே அதுதான் உயர்ந்த கோளாகவும் இருக்குது இப்போ சாப்பிட்ட நம்ம சூரியனை மாறிவோம் அப்படின்னு சொல்லி அவனும் சூரியனாக மாறிடுறான் சூரியனை மாறி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வெளிச்சம் கொடுக்குறான் வெளிச்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது மனசில் ஒரு எண்ணம் அப்பா இப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்கோம் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்ட்டு நினைக்கிறான் திடீர்னு பார்த்தா அவனை ஏதோ ஒன்று மறைக்குது அவனை ஏதோ ஒன்று மறைக்குது என்ன அப்படின்னு பார்த்தா மேகம் மேகம் அந்த சூரியனுடைய வெப்பத்தை அப்படியே தடுத்து நிறுத்தி பூமியில் குளிர்ச்சியை உண்டு பண்ணுது மேகம் சூழ்ந்துருச்சுன்னா இடம் அப்படியே ஃபுல்லாக நிழலாயிரும் தரையில் நம்ம காலை வச்சு நடந்தாலும் நல்ல எதமாக இருக்கும் அது மாத்திரி இல்லாமல் அந்த மேகத்திலேருந்து மழை பொழியும் பொழுது இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் அப்போ அந்த சூரியனாக இருக்கக்கூடியவன் அவன் சிந்திச்சு பார்க்குறான் நம்ம எவ்வளோ பிரம்மாண்டமான சூரியன் நம்மையே மறைக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றதா நம்முடைய சக்தியை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு வல்லமை பெற்றதா இந்த மேகம் இருக்குதா சரி நாம் மேகமாக மாறிடுவோம் அப்படின்ட்டு மேகமாக மாறுறோம் மேகமாக மாறி அந்த சூரியனுடைய சக்தியை தடுத்து நிறுத்தி குளிர்ச்சியை வெளிப்படுத்துகிறான் அப்போ மனசில் நினைக்கிறான் சரி இப்போதான் நம்ம நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம் நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்திலேயே அவனை பிடிச்சி ஏதோ ஒன்று இழுக்குது ஏதோ ஒன்று தள்ளுது என்னடா அப்படின்னு பார்த்தா காத்து காத்து ஒரு இடத்துல நிற்கிற மேகத்தை அடித்து தள்ளி நல்ல நவுத்திட்டு போகுது அதே மேகத்தை பிரித்து விட்டு நாலா பக்கமும் செதற விடுது அவன் யோசிக்கிறான் இந்த மேகத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த காத்துக்கு இருக்குதா இந்த மேகத்தையே கூடிய ஒரு சக்தி அந்த காற்றுக்கு இருக்குதா சரி நம்ம பெசாட்டு என்ன செஞ்சிருவோம் காற்றா மாறிடுவோம் அப்படின்னு காற்றா மாறிடுறான் காற்றா மாறி அவன் உலகத்தினுடைய நாலா பகுதிக்கும் செல்கிறான் இருக்கக்கூடிய மேகத்தை தான் இஷ்டத்துக்கு கண்ட இடத்துக்கு நகர்த்துறான் தேவைப்படுற இடத்துல அந்த மலையை பொழிவுறதுக்கு உண்டான அந்த மேகத்தை தள்ளிட்டு போய் கண்ட இடத்துல அந்த மழையை பொழிய வைக்கிறான் விருப்பப்படி அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படி வாழ்ந்துக்கிட்டு பொழுது திடீர்னு வேகமாக போயிட்டுருக்கும்போது ஒரு ஏதோ ஒரு இடத்துல போய் முட்டுது அந்த காற்று ஏதோ ஒரு இடத்துல முட்டி அதனுடைய வேகம் குறையுது எங்கே அப்படின்னு பார்த்தா மலை பெரிய மலையில் மவுண்டெயினில் அந்த மேக அந்த காற்று போய் மோதி அதனுடைய வேகம் குறையுது காற்று அப்படியே கிழிச்சிக்கிட்டு ரெண்டு பக்கமாக போகுது இன்னும் நம்முடைய வேகத்தையே தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு இந்த மலைக்கு ஆற்றல் இருக்குதா சக்தி இருக்குதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி நாம் பெசாட்டு என்னவாக மாறிடுவோம் மலையாக மாறிடுவோம் அப்படின்ட்டு மாறுறான் ஃபஸ்ட்டு சூரியனாக மாறணும்னு ஆசைப்பட்டான் அதுக்கப்புறம் அந்த சூரியனுடைய வெப்பத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய மேகமாக மாறணும்னு ஆசைப்பட்டான் அதுக்கடுத்து அந்த மேகத்தையே பிடிச்சி இழுத்துட்டு போகிற மேகத்தை உருகுலைக்க செய்யக்கூடிய காற்றை மாறணும்னு ஆசைப்பட்டான் அப்புறம் அந்த காற்றினுடைய வேகத்தையே தடுத்து நிறுத்தக்கூடிய மலையாக மாறணும்னு ஆசைப்பட்டு மலையாக மாறுறான் இப்போ தான் நம்ம நல்ல ஸ்டேஜுக்கு வந்திருக்குறோம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே கீழே டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்குது கீழே டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்குது என்னடா அது அப்படின்னு குளிஞ்சு பார்த்தா அந்த மலையே ஒருத்தவன் தன்னுடைய கோடாரையை வச்சு உடச்சிக்கிட்டு இருக்கிறான் பார்த்தா மனுஷன் ஆகா நம்ம மனித பிறவியாக இருந்தது நல்லது தான் கொல இருக்குது எல்லாத்தையும் மிக வலிமை மிக்கதாக இந்த மலை தான் இருக்குன்னு நினச்சா இந்த மலையே உடச்சி ஒன்றுமில்லாத ஆக்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இருக்குதா அப்படின்றத அவன் அப்போ புரிஞ்சு திரும்ப அதே மாதிரியே மனிதனாக மாறிடுறான் ஆக சொல்ல வரக்கூடிய செய்தி அல்லாஹூத்தால மனிதனுக்கு ஆக பெரிய கண்ணியத்தையும் மதிப்பையும் அவனுக்கு எல்லா விதமான சகல வசதிகளையும் ஏனைய படைப்பினங்களை காட்டிலும் அல்லாஹ் கொடுத்து மனிதர்களை கண்ணியப்படுத்தி வச்சுருக்கிறான் இன்னும் அல்லாஹு தாலா குர்ஆன் சொல்கிறான் குந்தும் ஹைர உம்மா நீங்கள்தான் அனுப்பப்பட்ட சமுதாயத்திலேயே ஆக சிறந்த சமுதாயம் தே இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வாழக்கூடிய நம்மளை பார்த்து தாலா சொல்லி காட்டுறான் இன்னும் ஒரு படி மேலாக அல்லாஹு தாலா ஹலீஃபா என்னுடைய பிரதிநிதியாக மனிதர்களை உங்களை தான் நான் ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹு தாலா அந்த ஆயத்தில் தெளிவுபடுத்துகிறான் இன்னும் அதைவிட ஒருபடி மேலாக அல்லாஹு தாலாது பாபா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை தன்கரத்தால் அல்லாஹாலா படைச்சி எண்ணில் அடங்காத ஒட்டுமொத்த மலக்குமார்களையும் அவங்களுக்கு சஜிதா செய்ய வச்சு ஒட்டுமொத்த மனித குலத்தையும் தாலா கண்ணியப்படுத்தி தான் இது மாதிரி மனிதருடைய சிறப்புகள் குறித்து மாண்புகள் குறித்து குர் ஆன் இடையே அல்லாஹு தலா பேசக்கூடிய வசனங்கள் ஏராளம் ஏராளம் இது ஒரு புறம் இருக்க குர் மற்றொரு பகுதியை நாம் பார்த்தால் அல்லாஹு தாலா அவனே இப்படி ஒரு கேள்வியை மனிதர்களை பார்த்து எழுப்புகிறான் மனிதனே நீ யார் தெரியுமா மனிதனே நீ யார் தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை அல்லாஹு தாலா எழுப்பி அந்த கேள்விக்கு அவனே பதில் சொல்றான் நீ வெறும் மந்தான் நீ வெறும் மந்தான் மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் நீ அம் ஷாஜின் குலைக்கப்பட்ட களிமண்ணால் படைக்கப்பட்டவன் தான் நீ தாஃபிக் துள்ளி குதித்து ஓடக்கூடிய நாற்றம் மீசக்கூடிய விந்து துளியினால் படைக்கப்பட்டவன் தான் நீ அந்த நாற்றம் மீசக்கூடிய விந்து துளி அது நஜீஸ் வெளியாகக்கூடிய பகுதியிலிருந்து வெளியாகுது அதே வழியாகவே மனிதனாக அவன் உருவாகி அல்லாஹு தாலா அவனை வெளியாக்குறான் நிலை தான் உன்னுடைய நிலை அப்படின்ட்டு அல்லாஹு தாலா மனிதர்களை பார்த்து இப்படியும் பேசுறான் ஒரு புறம் குரான்ல மனிதர்களை அல்லாவுதலா தூக்குறா மாதிரி தூக்கி இன்னொரு பக்கத்தில் அல்லாஹல்லா மனிதர்களை இறக்குறா மாதிரி இறக்குறானே இதன் மூலமாக இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் எதை கூற வருகின்றான் என்பதை திருக்குர் ஆணின் விரிவுரையாளர்கள் எடுத்துரைக்கின்றார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவு உயரிய நிலையை அடைந்தாலும் அவன் தன்னுடைய பழைய நிலையை மறந்துவிடவே கூடாது அவன் எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆலிமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கல்விமானாக இருந்தாலும் சரி அவன் அல்லாஹினுடைய அடிமைதான் அல்லாஹினுடைய அடிமைதான் அந்த அப்தியத் அவனுடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே ஆழ பதிந்திருக்க வேண்டும் அவன் அல்லாஹின் அடிமை என்ற நினைப்போடு அவனுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் எப்பொழுது ஒரு அடியான் அல்லாஹுவின் அடிமை என்பதை உணர்ந்த வண்ணமாக வாழ ஆரம்பித்து விடுகின்றானோ அப்பொழுது அல்லாஹு தாலா அந்த அடியானுக்கு சுக்குரு செய்து வாழக்கூடிய அந்த நசீபை விடுகின்றான் ஒவ்வொரு அசைவிலேயும் ஒவ்வொரு பார்வையிலேயும் ஒவ்வொரு செயலிலேயும் அவன் இதை தான் செய்ய வைக்கிறான் தான் பார்க்க வைக்கிறான் தான் படிக்க வைக்கிறான் அல்லாஹ் தான் எனக்கு அனைத்தையும் கொடுக்கின்றான் என்பதாக ஒரு மனிதன் உணர ஆரம்பித்து விட்டால் அவன் இது மாதிரி நன்றியுள்ள வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து வெளிப்படுவதற்கு அல்லாஹு தலா அருள் புரிகின்றான் என்பதாக திருக்குறன் விரிவுரையாளர்கள் விளக்கம் தெரிகின்றார்கள் எப்பொழுது ஒரு அடியான் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக மாறிவிடுகின்றானோ அப்பொழுது அவனுக்கு தாலா வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துகளை இன்னும் மென்மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கின்றான் லயிங் ஷக்கருத்தும் ஷக்கர்த்தும் ல அசி தன்னக்கும் நீங்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் இன்னும் வாரி வழங்க காத்து கொண்டிருக்கின்றான் அன்பிற்கினியவர்களே அல்லாவி நல்லையாடியார்களே மாணவ செல்வங்களே நாம் ஓதும் காலத்தில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நாம் அல்லாவினுடைய அடிமை என்பதை உணர்ந்து நாம் ஓத கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் எப்பவுமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டால் நாம் வெறும் ஜீரோ நாம் வெறும் ஜீரோ அப்படின்னு நினைக்கிறோம் ஒவ்வொரு துறையிலேயும் ஒவ்வொரு கலையிலேயும் ஒவ்வொரு பாடத்திலேயும் நாம் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு நம்ம நினச்சிக்கணும் தான் அந்த ரப்புல் ஆலமீனான தனித்தவனான அந்த தான் இதில் மூலமாக எனக்கு இந்த கல்வியை தரான் இந்த ஃபண்ணை இந்த கலையை எனக்கு வந்து அவன் வந்து கற்றுத்தரான் அப்படின்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் மேம்படும் இது எடுத்துக்காட்டாக சொல்கிறதா இருந்தால் ஜீரோவுக்கு மதிப்பு இருக்குதா ஜீரோவுக்கு மதிப்பு இருக்குதா கிடையாது எத்தனை ஜீரோ வேணாலும் போடுங்க அந்த ஜீரோ மூலமாக எந்த பயனும் கிடையாது ஆனால் அந்த ஜீரோவுக்கு முன்னாடி ஒன்று அப்படின்ற நம்பர் போட்டால் அந்த ஜீரோ எவ்வளோ வேல்யூவானதாக மாறிடுது ஒரு ஜீரோ போட்டால் அதுக்கு முன்னாடி ஒன்று அப்படின்ற நம்பரை போட்டால் அது பத்தாயிருது அடுத்து நூறாயிருது அடுத்து ஆயிரம் ஆயிடுது அடுத்து பத்தாயிரம் ஆயிடுது இப்படியே லட்சம் மில்லியன் பில்லியன் கணக்கில் அப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயமும் நம்ம ஜீரோ நம்ம ஒன்றுமே இல்லை நம்ம ஒன்றுமே இல்லை இந்த கல்வியை அல்லாதான்ப்பா கற்றுக் கொடுத்தா நானாக கற்றுக்கலப்பா இந்த பாடத்தை அல்லாதான்ப்பா விளங்க வைச்சா நானாக விளங்கிக்கலப்பா இந்த கலையை அல்லா தான்ப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தான் நானாக வந்து கற்றுக்கலப்பா ஒரு வாய் சோறு அல்லா தான்ப்பா எனக்கு கொடுக்குறான் அல்லாஹ் தான் மெல்ல வைக்கிறான் தான் முழுங்க வைக்கிறான் தான் வந்து அதை செரிமானமாக்க செய்கிறான் தான் அந்த சாப்பாட்டின் மூலமாக வெளியாக கூடிய சக்தியை கொண்டு நல்ல நல்ல அமல்கள் செய்வதற்கு தௌஃபிக் செய்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அல்லாஹுவை முன்னிறுத்தி நாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லுத்தாலா வாழ்க்கையில் எப்பவுமே நமக்கு கண்ணியத்தையும் உயர்வையும் மதிப்பையும் தருவதற்கு அவன் எப்பொழுதுமே தயங்கியது கிடையாது பெரிய நபி தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பழைய நிலையை உணர்ந்தவர்களாகத்தான் வாழ்ந்தார்கள் ஏழை எளிய சகாபாக்களை பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களை பார்த்து நானும் உங்களைப் போன்ற ஏழைதான் அனாதைகளை பார்த்தார்கள் என்று சொன்னால் நானும் உங்களை போன்று தான் நானும் உங்களை போன்று தான் இன்னமா ஆனா இபுனு அமத்தின் த குழல் கதை ஒரு சாதாரண உப்பு கண்டத்தை சாப்பிடக்கூடிய ஒரு சாதாரண காய்ந்த ரொட்டிகளை சாப்பிடக்கூடிய ஒரு அடிமையின் மகன் தான் நான் அப்படின்னு நபி சொல்லா அலி இஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி இந்த வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னா அந்த சஹாபாக்களுடைய கஷ்டத்துல அவங்களும் பங்கு கொள்றாங்க பங்கு கொண்டதோடு நிப்பாட்டிராம தன்னுடைய பழைய நிலையையும் அந்த இடத்துல உணர கடமைப்பட்டு இருக்கிறாங்க அதே போன்று அல்லாஹு தாயலாம் நபி சொல்லாஹு அலி இஸ்லம் அவங்க ஏழை எளிய மக்கள்ல குறிப்பா வந்து ஆடு மேய்க்கிறவங்களை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா நானும் உங்களை மாதிரி ஆடு மேச்சம் வந்தாங்க நானும் உங்களை மாதிரி ஆடு மேச்சவங்க தாங்க அப்படின்னு சொல்றத அவங்க வெக்கப்பட்டதே கிடையாது தன்னுடைய பழைய நிலைய மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்றதுல அவங்க வைக்கப்பட்டதே கிடையாது அப்பேற்பட்ட உன்னத வாழ்க்கையை வாழ்ந்தவங்க ஹசரத் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்பிற்கினியவர்களே வரலாற்றில் அற்புதமான ஒரு நிகழ்வு முகாரி மற்றும் முஸ்லீம் ஷரீஃப்லி பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் நாம் எல்லாம் மறிந்தது தான் பனீஸ்ரால் காலத்தில் ஒரு மூன்று நபர் இருப்பாங்க ஒருத்தவருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் தொழுநோய் இன்னொருத்தவருக்கு வழுக்கத்தலை இன்னொருத்தருக்கு கண் குருடு இவங்கக்கிட்ட அல்லாவுத்தலா ஒரு மலக்கு அனுப்புகிறான் அந்த மலக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்ககிட்ட உனக்கு என்னப்பா பிரச்சனை ஏன் எப்போ பார்த்தா கவலையாக இருக்கிற ஏன் எப்போ பார்த்தாலும் கவலையாக இருக்கிற வருத்தமாக இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த நபர் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உடம்பெல்லாம் பாருங்க எப்படி நான் வந்து தொழுநோயாளியால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்னை பார்த்தாலே மக்கள்லாம் முகம் சுழிக்கிறாங்க ஏன்னா அறுவறுப்பாக கருதுறாங்க இப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ அந்த மலைக்கு தாலாயிட்ட துவா செஞ்சுட்டு அவருக்கு விருப்பமான கர்ப்பம் தரித்த ஒரு ஒட்டகத்தை கொடுத்துட்டு அதில் அல்லாஹ் உனக்கு பறக்கத் செய்வான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்றாங்க அடுத்து வழுக்க தலையாக இருக்கவர்கிட்ட போகிறாங்க உனக்கு என்னப்பா பிரச்சனை நீ ஏன்ப்பா கவலையாக இருக்கு இங்கே பாருங்கள் தலையெல்லாம் வழுக்கையாக இருக்குது சும்மா மக்கள் பேச்சுக்கு சொல்லுவாங்க வெளியே தலையை காட்ட முடியல அப்படின்ட்டு ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையிலேயே அமைஞ்சிருக்குது மக்கள் என்னை கிண்டல் பண்ணுறாங்க நையாண்டி பண்ணுறாங்க அந்த வார்த்தைகள்லாம் என் மனத்தை புண்படுத்துது அந்த வார்த்தைகள் என் மனத்தை நோகடிக்குது அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி வந்து சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ட்டு அவர் சொல்ல அவங்க அல்லாவதால துவா செய்கிறாங்க அல்ல அவருக்கு புதிய முடிகளை முளைக்க செய்கிறான் அதுக்கடுத்து அவருக்கு விருப்பமான கர்ப்பம் தெரிவித்த ஒரு மாட்டை கொடுத்து அல்லா உனக்கு இதில் பறக்க செய்வான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நகர்றாங்க அதுக்கடுத்தபடியாக அந்த கண் தெரியாத நபர்கிட்ட போகிறாங்க உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு பொதுவாக நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க ஏதோ இரவு ஒன்று இருக்குது பகல்னு ஒன்று இருக்குது இரவு ஒரு நேரம் அது வந்து பிஎம் பகல் ஒரு நேரம் அது ஒரு ஏஎம் அப்படின்ற மாதிரி முற்பகல் பிற்பகல் அப்படின்ட்டும் இரவு பகல்கிட்டும் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் வந்து பகலை பார்த்ததே இல்லை என் வாழ்க்கை முழுக்க இருளாக தான் இருக்குது ஒரு நாலு இடத்துக்கு தனியாக போயிட்டு வர முடியல நாலு நல்லடிகளுடைய முகத்தை பார்க்க முடியல அவங்க துவாவை வாங்க முடியல முகத்தை பார்த்து தரிசனம் பெற முடியல அப்படின்ட்டு அவங்க வருத்தப்படும் பொழுது அவங்களுக்கு அவங்களுக்காக வேண்டி அல்லாஹலா இடத்துல தோழா செய்கிறாங்க துவா செய்ய அல்லா அவருக்கு பார்வையில் ஒளியை கொடுக்குறான் கண் பார்வைக்கு கண்ணில் அல்லாஹலா அவருக்கு பார்வையை கொடுக்குறான் அப்புறம் அவருக்கு விருப்பமான கர்ப்பம் தரித்த ஒரு ஆட்டை கொடுத்துட்டு அவங்களுக்கு அல்லாஹ் இதில் பறக்க செய்வான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த நீண்ட நடிகை ஹதீஸ் நபிசுல்லா அலுவலாமு அவங்க தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லிக்கிட்டு வராங்க அதாவது திரும்ப அதே நபரை அதே மலக்க அல்லாஹு தாலா அந்த மூன்று நம்பர்கிட்டையும் அனுப்புகிறான் அவங்க நல்லா இப்போ நல்ல செல்வ செழிப்போடு அவங்க வாழ்கிறாங்க எதுக்கு அனுப்புகிறான்னு தெரியுமா எதுக்கு அனுப்புகிறான்னு தெரியுமா அவங்களுடைய பழைய நிலையை அவங்க மறவாமல் வாழ்கிறாங்களா இல்லையா அப்படின்றதுக்காக வேண்டி தான் சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி தான் அல்லாவுத்தெல்லாம் அனுப்புகிறான் அந்த தொழில் நோயாளியாக இருந்து நல்ல ஆரோக்கியம் பெற்று அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க எப்போ முன்னாடி இப்படிலாம் வந்து நீ தொழுநோயாளியாக இருந்த அல்லா உனக்கு அந்த நோயை போக்கி உனக்கு செல்வ செழிப்பை கொடுத்தான் அந்த நன்றியை அந்த கிருபையை மறக்காமல் நன்றி விசுவாசத்தோடு எனக்கு ஏதாச்சும் உன்னுடைய ஒட்டக்கத்துலேருந்து ஒன்று கூட அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க ஒரு பிரயாணியுடைய ஜாடியில் போய் ஒரு யாசகருக்கு போய் கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா என்னது நான் தொழில்நோயாளியாக இருந்தேண்ணா அப்படிலாம் நான் இல்லவே இல்லையே நான் நல்லா தானே இருந்தேன் யார் சொன்னது அப்படிலாம் இல்லையா நான் நல்லா தானே இருந்தேன் இதெல்லாம் நான் சம்பாரித்தது இதெல்லாம் நான் சுயமாக சம்பாரித்தது அப்படின்ட்டு தன்னுடைய பழைய நிலையை மறந்துட்டாரு அல்லாஹு தாலா திரும்ப அவர் அதே நிலையிலே கொண்டு வந்து சேர்த்துட்டான் திரும்ப தொழில்நோயாளி அவர் மாறினார் அவருடைய செல்வங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டது அதுக்கடுத்தபடியாக அந்த வழுக்கு தலையாக இருந்து பெற்று மாட்டு மந்தையின் மூலமாக செல்வத்தை பெற்று அந்த நபர்கிட்ட போகிறாங்க அவங்கக்கிட்ட அதே மாதிரியே கேட்குறாங்க அவர் சொல்லக்கூடிய வார்த்தை யார் சொன்னது அப்படிலாம் எனக்கு எந்த நோயுமே இல்லையே இந்த சொத்து பத்துக்கள்லாம் வந்து என் பாட்டம் பூட்டை சம்பாதிச்சது அதை நான் இப்போ உட்காந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஏதோ என்னென்னமோ புழம்பிட்டு இருக்கீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் கஷ்டப்பட்டது என் பாட்டம் கூட்ட சேகரித்து வச்சது அப்படின்ட்டு அவரும் பழைய நிலையை மறந்துட்டாரு அவர்கிட்டையும் அந்த செல்வங்கள் பிடுங்கப்பட்டது அவரும் தன்னுடைய வழுக்க நிலையில் பழைய நிலையில் அவர் மாறிட்டார் இறுதியாக அந்த கண் தெரியாத நபர்கிட்ட அதே போல் கேட்குறாங்க அவர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் நம்முடைய சிந்தனைக்கு தீனி நம்முடைய சிந்தனைக்கு தீனியாக இருக்குது அவர் சொல்கிறார் ஆம் நீங்கள் சொல்வது அத்தனையும் உண்மைதான் நான் கண் தெரியாதவன் தான் இருந்தேன் நான் கண் தெரியாத தான் இருந்தேன் எனக்கு கண்ணில் பார்வையை கொடுத்தது என் ரப்பு நான் ஒன்றுமில்லாத பரதேசியாகத்தான் இருந்தேன் எனக்கு செல்வத்தை கொடுத்து என்னை அழகுபடுத்தியவன் உன்னுடைய ரப்பு உங்களுக்கு ஒரு ஆடு என்ன எத்தனை ஆடு வேணுமோ ஓட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு நான் ஒரு சொல்லும் பொழுது நான் வந்து உங்ககிட்ட செல்வத்தை வாங்கிட்டு போனோம் அப்படின்ற நோக்கத்தில் வரலப்பா என்னுடைய பழைய நிலையை நீ மறவாமல் வாழ்றியா இல்லையா அப்படின்றத சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட நபர் தான் நான் மழக்கு தான் நான் அல்லாஹ் உனக்கு இன்னும் பறக்க செய்வானாகன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு அந்த மழக்கு புறப்பட்டு போனாங்க இந்த சம்பவத்தை நபி சொல்லா தன்னுடைய சஹாபாக்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டு விளக்கம் சொல்கிறாங்க நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய வீட்டு வாசலுக்கு முன்னாடியோ அல்லது நம்முடைய கண்ணிக்கு முன்னாடியோ அல்லது நம்ம கடைக்கு வெளியே அங்கே போகும்போது யாராச்சும் வந்து யாசகம் கேட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய பாக்கெட்டில் அதிகபட்சமாக எல்லாம் நமக்கு பணத்தை கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம எடுத்து உதவி செய்யணும் ஏன்னா அவங்க நம்முடைய பழைய நிலை பழைய நிலைனா என்ன நம்ம வந்து பெரிய செல்வந்தர் ஆகிட்டோமா நம்ம வந்து பெரிய அறிஞர் ஆகிட்டோமா நம்ம பெரிய ஆலிம ஆஃபீஸ் ஆகிட்டோமா நம்முடைய பழைய நிலையில் என்ன நம்ம ஒன்றுமே அறியாதவங்களாக இருந்தோம் கல்வியை நமக்கு கொடுத்துருக்கிறான் கல்வியை கொடுத்து நம்மளை மேன்மைப்படுத்திருக்கிறான் அந்த நிலையை நாம மறவாமல் வாழணும் தேடி வரவங்களுக்கு நாம என்ன செய்யணும் உதவி செய்யணும் கூட இருக்கலாம் நம்முடைய நிலையை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட மலக்காக கூட இருக்கலாம் என்பதை நம்பி சொல்லாஹு அலிசல்லாமன் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் வாழ்க்கையில் வரலாறுகளில் பெரிய பெரிய இமாம்கள்க்கள் எல்லோருமே தன்னுடைய பழைய நிலையை மறவாமல் வாழ்ந்தவர்கள்தான் மிகப்பெரிய அமீரில் முஹ்மீனின் இரண்டாம் ஹலீஃபா பல லட்சக்கணக்கான சதுர மைல் பரப்பளவு கிலோமீட்டரை தன்னுடைய ஆட்சியின் கீழ் வைத்திருந்தவர்கள் இவ்வளவு தெரியுமா ஒட்டுமொத்த இந்தியாவே எடுத்துக்கிட்டா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மொத்தமே நாலாயிரம் கிலோமீட்டர் தான் மொத்தமே நாலாயிரம் தான் ஆனால் ஹஸரத் ஒமரே ஃபாரூக் ரலி அல்லா அன்ஹு அண்ணவங்க அவங்களுடைய ஆட்சி எந்தளவுக்கு விசாலமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஏறத்தாழ ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் அல்ல பத்தாயிரம் இருபதாயிரம் அல்ல ஒரு லட்சம் இரண்டு லட்சம் அல்ல இருபத்தி இரண்டரை லட்சம் சதுரமைல் பரப்பளவு கிலோமீட்டரை தன்னுடைய ஆட்சியின் கீழ் வைத்திருந்தவர்கள் அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி தன்னுடைய தலையணையாக படுப்பதற்கு இரண்டே இரண்டு செங்கலை தான் அவனுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தினார்கள் என்பது அவருடைய வரலாறு அவுபுல் ஹலிக் அவர்கள் தைக்கப்பட்ட பழைய ஆடையை தான் தன்னுடைய வாழ்க்கையில் அணிஞ்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு அவனுடைய வாழ்க்கையிலே எழுதுறாங்க ஒரு சமயம் அவங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க ஒரு பகுதியை பார்க்குறாங்க தேம்பி தேம்பி அழுகிறாங்க அருகில் இருந்தவங்க அம்மீரில் முக்மினே இந்த இடத்துக்கு வரும்போது தான் தாங்க இப்படி அழுகிறீங்களே காரணம் என்ன அப்படின்னு வினவும் பொழுது இதே இடத்துல தான் நானும் என்னுடைய சகோதரி ஃபாத்திமாவும் ஒட்டகத்தை மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம் கடுமையான வெப்பமாக இருக்கும் நான் என்னுடைய மேலாடையை கழட்டி என்னுடைய சகோதரி ஃபாத்திமாவுக்கு இப்படி பிடிச்சவன்னா நான் வந்து நிழல் கொடுத்துக்கிட்டு நிற்பேன் அப்பேற்பட்ட சூழலில் நான் அந்த வந்து ஒட்டகங்களை மேய்ச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தா என் தகப்பனார் திருப்தி அடையாமல் இன்னும் ஒட்டகத்தை மேய்ச்சிருக்கிறேன் ஒரு ஒட்டகத்தை கூட மேய்க்க தகுதியற்றவனாக இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன் ஹத்தாபால் அடிக்கப்பட்டவன் நான் நெய்ய புடைக்கப்பட்டவன் நான் ஏசப்பட்டவன் நான் இழிவாக்கப்பட்டவன் நான் இன்னைக்கு அல்லாஹு தலா இவ்வளோ பெரிய பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்கிறான் அதுக்கு நான் எவ்வளோ நன்றி செலுத்தினாலும் ஈடாகாதுன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய பழைய நிலையை அந்த இடத்துல எடுத்து சொல்கிறதுக்கு அவங்க வெக்கப்படவே இல்லை அன்பிருக்கினியவர்களே அல்லாவி நல்லடியார்களே அருமை மாணவ கண்மணிகளே நாம் ஓதும் பொழுது எந்த சமயத்திலையும் வந்து நமக்கு பெருமை வந்துடக்கூடாது எந்த சமயத்துலேயும் சரி நம்முடைய கல்வியை நம்முடைய ஆற்றலை மெருகுப்படுத்தக்கூடிய அந்த சூழலில் நம்ம பெருமை அடிச்சிடவே கூடாது நான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன் அல்லா எனக்கு இதை கற்றுக் கொடுத்துருக்கானே அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷப்படணும் அப்படி சந்தோஷப்பட்ட அல்லாஹூத்தாலா மெம்மே நம்ம கல்வியாட்டில் கொடுப்பான் மெம்மேலும் நம்முடைய எல்லா விதமான திறமைகளையும் அல்லாஹாலா வலிமைப்படுத்துவான் அப்படின்றத நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய வைச்சுக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தாலா நிச்சயம் இந்த உலகத்தில் மாந்தர்களில் மாணிக்கமாக அல்லாஹு தாலா உங்களை ஆக்கிய அருள்வான் அன்பிற்கினியவர்களே மாணவ செல்வங்களே உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்திக்கிறேன் என்ன அப்படின்னா இங்கே இருந்து கடைசி வரை பேசிய மாணவர்கள் இந்த ஆரம்பமாக அல்ஹம்து லில்லா அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் ரில்லா ரில்லான்ற மாதிரி சொன்னீங்க எல்லாருமே எல்லா மொழியில் பேசக்கூடியவங்களும் சரி வரவேற்புரை நிகழ்த்தினவங்க சரி நிகழ்ச்சியை வழிநடத்தினவங்களும் சரி அந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி இதில் பெரும்பான்மையானவங்க நான் பார்த்துருக்குறேன் அந்த அலம்துர் இல்லா அலமது வேகமாக சொல்லும்போது நமக்கு தெரியும் அந்த இடத்துல இல்லாந்தான் இருக்குன்னுட்டு ஆனால் நம்ம வேகமாக பொழுது அல்லது உணர்வு இல்லாமல் சொல்லும்போது அல்ஹம்துர் இல்லா அல்ஹம்தூர் இல்லா அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் அல்ஹம்து லில்லா அல்ஹந்தூ லில்லா அதை நாம் சரிப்படுத்திக்கணும் நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வெறும் வார்த்தையாக இருக்கக்கூடாது அதை உணரணும் அதுதான் இந்த பயானுடைய சுருக்கம் சாராம்சம் சொல்ல வேண்டிய செய்தி அல்ஹம்தூர் இல்லா அல்லாவுக்கு தான் எல்லா புகழும் எனக்கு ஒன்றுமே இல்லைங்க தாங்க பேச வைக்கிறான் தாங்க படிக்க வைக்கிறான் தாங்க மனப்பாடம் பண்ண வைக்கிறான் தாங்க ஆற்றலை வெளிப்படுத்துகிறான் தாங்க கலைநாயத்தை வெளியே கொண்டு வரான் அலம் துல்லா அலம் துல்லா அலம் துல்லா அப்படின்னு அல்லாக்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிடணும் அந்த ஒரு வார்த்தையை மையப்படுத்தி தான் இந்த பயான் பேசுவதற்கு அல்லா அருள் புரிஞ்சிருக்கிறான் அப்போ அல்ஹம்து லில்லா அல்லாஹ்வுக்கே அல்லாஹுக்கே எல்லா புகழும் அப்படி சொல்லும்பொழுது அப்படியே அல்லாக்கிட்ட நம்மளை அப்படியே ஒப்படைச்சிடணும் குரானுடைய முதல் வசனமே அதுதான் நம்ம சாதாரணமாக ஒதுக்கிட்டு இருக்கோம் அஹமது இல்லாஹி ரொம்ப ஆளுமீன் அப்படின்னு நம்ம பார்த்து சாதாரணமாக அர் ரஹ்மான் ரஹ்மான் போயிட்டே கடந்து போயிட்டே இருக்கிறோம் அந்த இடத்துல நிப்பாட்ட மாட்டேங்கிறோம் நின்று விளங்க மாட்டேங்கிறோம் சிந்திக்க மாட்டேங்கிறோம் அல்லாவுக்கே எல்லா புகழும் இன்னும் அல்லாவுக்கே எல்லா புகழும் நான் அடப்பதற்கு ஆற்றலை கொடுத்தவன் நான் அவன்தான் நான் பிடிப்பதற்கு ஆற்றலை கொடுத்தவன் அவன் தான் என்னுடைய பார்வையில் ஒளியை கொடுத்தவன் அவன் தான் என்னுடைய செவிப்புலனியில் கேட்பதற்குண்டான சக்தியை வெளிப்படுத்தியவன் அவன் தான் நுகர்வதற்குண்டான அந்த மூச்சையை அல்லாது தான் அவன் வெளிப்படுத்துகிறான் அந்த பொறுப்பு கிட்ட தான் இருக்குது நம்ம தூங்கும் பொழுது மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கோம் கண்ணை முடிக்கிறதுக்கப்புறம் நம்ம உடம்புல எந்த விதமான அசையும் இருக்காது ஆனால் அந்த மூச்சை அல்லா பொறுப்பெடுத்து அவன் செயல்படுத்துகிறான் அந்த மூச்சு பொறுப்பு அல்லா நம்ம கையில் கொடுத்துருந்தான் இங்கே இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்து மூச்சை மட்டுமே உள்ளேயும் வெளியே இழுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கணும் நம்ம இப்போ பேசுகிறோம் நம்ம இப்போ கேட்குறோம் அப்படின்னா அந்த மூச்சு அதுபாட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு செயலும் அல்லாவின் கைவசம் இருக்குது நம்ம கையில் எதுவும் இல்லை அப்போ அது செயல்பட்டு நம்ம சமூகத்தில் நல்ல ஒரு கண்ணியத்தோடு இருக்கணும்னு சொன்னால் அதனுடைய புகழ் யாருக்கு உண்டானது அல்லாவுக்கு உண்டானது அப்போ அந்த உணர்வோடு அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லணும் உட்காந்து யோசிச்சு பாருங்கள் ஒருத்தரோ இல்லான்னு சொல்லும் பொழுது நம்முடைய என்னென்ன நியமத்துக்கெல்லாம் நம்ம பெற்றிருக்கமோ அது அப்படியே கிட்ட ஒப்படைச்சுக்கிட்டே இருங்க உங்களை பூஜ்யமாக்கிட்டே இருங்க அல்லாஹ்தாலாக என்ன செய்வான் உங்களை கன்னியப்படுத்தான் உங்களை மேன்மைப்படுத்துவான் சட்டி இருக்குது ஒரு சட்டியில் சால்னா இருக்குது ஒரு சட்டியில் தொட்டுக்க இருக்குது இன்னொரு தட்டியில் சாப்பா இன்னொரு சட்டியில் சாப்பாடு இருக்குது எல்லாம் நிரப்பமாக இருக்குது எல்லா சட்டியும் நிரப்பமாக இருக்குது இப்போ நிரப்பமாக இருக்க சட்டியில் ஏதாச்சும் உள்ளே போட முடியுமா சட்டியில் சாப்பாடு இருக்க அந்த சட்டியில் ஏதாச்சும் திரும்ப ஏதாச்சும் வைக்க முடியுமா ஏன்னா அது நிரப்பமாக இருக்குது அது மாதிரி இல்லாமல் நம்முடைய உள்ளத்தை காலியாக வச்சுருக்கணும் புகழை எல்லாத்தையும் கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம உள்ளத்தை காலியாக வச்சு வெறும் சட்டியாக வச்சுருந்தா தான் அல்லா தன்னுடைய ஃபைசானை அல்லா தன்னுடைய அருளை அவனுடைய பாக்கியங்களை அவனுடைய நாமத்துக்களை நமக்கு வாரி வாரி கொட்டுவான் நான் தான் செய்கிறேன் நான் தான் இது பண்ணுறேன் நான் தான் பிடிக்கிறேன் நான் தான் வந்து கற்கிறேன் நான் தான் வந்து செயலாற்றுறேன் அப்படின்னு நாம் அந்த சட்டியை பெருமையை கொண்டு தற்பெருமையை கொண்டு நாம் நிறச்சி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹூ தாலாவுடைய அருள் நமக்கு கிடைக்காது அதை எல்லாத்தையும் காலி செஞ்சிடணும் காலி செஞ்சு முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய ஃபுல்லாக பூஜ்ஜியம் ஆக்கிட்டால் அந்த இடத்துல அல்லாஹு தாலா வந்துடுவான் அல்லாஹு தாலாவை எங்கேயும் போல நம்ம கூட தான் இருக்கிறான் நாம் அதை உணராமல் நாம அவனை விட்டு தள்ளி இருக்கிறோம் வகுவை மாயக்கும் ஐனமா குந்தும் ஏத் சமயமும் அல்லாஹையை மறவாமல் அவனை உணர்ந்து அலஹம் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அப்படின்றத உணர்ந்த வண்ணமாக செயலாற்றுவதற்கு வல்ல ரஹமான் ஸ்ரீதேவிகான உங்களுக்கும் பாவியான எனக்கும் அருள் புரிந்தருள்வானாக வாகிர் தாயானுல் இல்லாஹி ரப்பிள்ளி ஆலமின் வாய்ப்பு எழுத்த அல்லாஹிற்கும் இன்னும் இந்த மதரசாவினுடைய முதல்வர் மற்றும் அனைத்து மாணவ கண்மணிக்கும் உஸ்தாத்மார்களுக்கும் ஜஸாக்குல்லாஹு ஹைரல் ஜசா அஸ்லாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ